ஹாய் விவாஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மசால் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் 2 டம்ளர் டீக்காக இந்த இதே கப்பில் வந்து 1 1/4 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து பேக்கெட் பால் தான் கெட்டியாக இருக்கும், இது வந்து மாட்டுப்பாலுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் பால் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 1 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து இந்த பீஸில் 1 துண்டு 2 கப் டீக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், 4-5 வந்து மிளகு எடுத்துக்கோங்க. 2 சின்னதாக 2 பீஸ் வந்து பட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து டீத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து இதே டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கனால 4 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தட்டிக்கலாம். ஏலக்காவை தட்டிக்கோங்க. அதிகமாக இருந்தால் மிக்சியில் கூட பவுடர் பண்ணிக்கலாம். பட்டை, இஞ்சி, மிளகு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் இந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க. அது கூடவே டீத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து தண்ணியில் வந்து இந்த மசாலாலாம் இறங்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சு வரட்டும். டீ நல்லா பொங்கி வருது. பொங்கி வந்தோடனே எடுத்துடாதீங்க, எடுத்து இந்த மாதிரி அலசி விடுங்க. டீ வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் இதனோட பச்சை வாசல்லாம் போய் மசாலா வந்து டீ பால்குள்ளே வந்து நல்லா இறங்கும். நல்லா கொதிக்கட்டும் 1 நிமிஷம். டீ நல்லா கொதிச்சிருச்சு, மசாலாலாம் உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். ரொம்ப சூப்பரான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸோடு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.